ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சரிசி மட்டும் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பச்சரிசி புழுங்கலரிசி ஈக்குவலாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்துக்கிறீங்களோ, ஒரு டம்ளர் புழுங்கலரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நான் எடுத்துகிட்ட டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் துவரம் பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, ரெண்டே ரெண்டு வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு தனித்தனியாக அரைச்சின்னு வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம அடை தோசை குத்தலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துன்னு வந்துட்டேன், அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அடுத்தது பருப்பையும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டு ரெண்டுத்தையும் கலந்து நம்ம அடை தோசை குத்திக்க வேண்டியதுதான். ரெண்டும் உப்பு போட்டு கலந்துன்ட்டு அடை தோசை குத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு மாவு எதுவும் இல்லை அப்படின்னா, இது 2 hours ஊற வச்சா போதும். மினிமம் 2 hours, 2 to 3 hours நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம அடை தோசை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகாப்பொடியும் நாட்டு சர்க்கரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.